இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Sony SNQ mode. SNQ செட்டிங்ஸை எப்படி செட் பண்றது? அதாவது ஸ்லோ அண்ட் குயிக் மோஷன் இதை எப்படி செட் பண்றது? வாங்க பார்க்கலாம். Hey, what's up guys? Welcome back to mirrorless studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இந்த Sony கேமரால உள்ள இந்த SNQ செட்டிங்ஸை எப்படி செட் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுங்கறதை இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். சோ உங்களோட கேமரால இருக்க ஷூட்டிங் மெனு, தென் இமேஜ் குவாலிட்டி, அதுல இருக்க SNQ செட்டிங்ஸ்க்கு போயிடணும். இது புது கேமராவில் உள்ள செட்டிங். இப்போ நான் சொன்னேன், சப்போஸ் நீங்கள் ஓல்டர் சோனி கேமராஸ் ஆல்ஃபா கேமராஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட நம்பர் 2 கேமரா செட்டிங்ஸில் இருக்க SNQ செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம். அந்த SNQ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, நியூ வெர்ஷனில் இருக்கிற கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட் தென் ரெக்கார்ட் செட்டிங்ஸ். பழைய கேமராஸில் ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட் அண்ட் ஃப்ரேம் ரேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த புதுசாக இருக்கிற விஷயங்களை மட்டும் பேசுவோம். இந்த ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட் அண்ட் ஃப்ரேம் ரேட் ரெக்கார்ட் செட்டிங்ஸ் இருக்கிற இந்த நியூ வெர்ஷனில், இந்த ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட்னா ஃப்ரேம் ரேட்னா, அதாவது இந்த ஃப்ரேம் ரேட்டுங்கிற வார்த்தை ரெண்டுக்குமே இருக்கிறதுனால தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட்டுங்கிறது உங்களோட வீடியோ, நீங்கள் அவுட்புட்டாக கொடுக்க போகிற வீடியோட ஃப்ரேம் ரேட்டுங்க. அதாவது கடைசியாக இருக்கிற நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்க போகிற அல்லது கேமராவிலேருந்து அவுட்புட்டாக உங்களுக்கு வேணுங்கிற வீடியோட ஃப்ரேம் ரேட். நீங்கள் எந்த ஃப்ரேம் ரேட்டில் வேணும், உங்களுக்கு சினிமேட்டிக் லுக்கான 24 ஃப்ரேம்ஸில் வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் லுக்கில் வேணுமா, 60 ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி யூடியூப்லாம் அப்லோட் பண்ணுறோம்ல, 60p அப்லோட் பண்ணுறோம், 24p. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் வீடியோ எந்த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் உங்களோட ஃபைனல் வீடியோ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தான் இந்த ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட். அதாவது நீங்கள் உங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பட்டனை தட்டினதுக்கப்புறம் உங்கள் கேமராக்குள்ளே உங்கள் மெமரி கார்டில் சேவ் ஆகிற அந்த வீடியோவோட ஃப்ரேம் ரேட். ஸோ இந்த தனியாக ஃப்ரேம் ரேட் இருக்குல்ல, அது என்னதுங்க அப்படின்னு கேட்டால், இங்கே தான் இந்த மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃப்ரேம் ரேட்டுங்கிறது உங்கள் கேமரா உள்ள டேட்டாவை, எந்த லெவலுக்கு டேட்டாவை எடுக்குது, எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்குது, அந்த ஃப்ரேம் ரேட்டை விட்டுருங்க. அந்த ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட்டுங்கிறது ஃபைனல் வீடியோவோட ஃப்ரேம் ரேட். இந்த ஃப்ரேம் ரேட், வெறும் ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேட்டாஸ் வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து வெளியிலேருந்து அது கேமரா வந்து எடுத்துக்குது அப்படின்னு. உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வீடியோ வேணும் அப்படின்னா 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஆர் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அதாவது 120 எஃபிஎஸ் 60 எஃபிஎஸ் அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை 24 ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடுத்துகிட்டு வருவோம். அந்த வேலையை தான் இது இங்கே செய்யுது. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஸ்லோ மோஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா 120 எஃபிஎஸ் 60 எஃபிஎஸில் வச்சு இந்த ஃப்ரேம் ரேட்டை செட் பண்ணிக்கிங்க. உங்களோட ரெக்கார்ட் ஃப்ரேம் ரேட்டை 24 FPS வச்சு செட் பண்ணிங்க. ஸோ செட் பண்ணும்போது என்ன ஆகுனா, 120 எஃபிஎஸ் வந்து ஃப்ரேம் ரேட்டை செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் கேமரா வெளியிலேருந்து உள்ள இருக்கிற விஷயங்களை உள்ளே எடுக்கும், எடுத்து ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் ஃபைனல் அவுட்புட் வீடியோவை 24 ஃப்ரேம்ஸ், அதாவது 24p எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டை இருக்கிற வீடியோஸை எடுத்து நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஸ்லோ மோஷனாக சுருக்கி 24 ஃப்ரேம்ஸாக உங்களுக்கு வீடியோவை, ரெக்கார்ட் வீடியோவாக கொடுத்துரும். இதுதான் உங்களோட சின்ன விஷயம். இந்த கடைசியில் இருக்கிற அந்த ரெக்கார்ட் செட்டிங்ஸ் வந்து உங்களோட வீடியோவோட கலர் ஸ்பேஸ் அண்ட் பிட் ரேட். எந்த அளவுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி எனக்கு வேணும்னா பிட் ரேட் அதிகமாக போய்க்குங்க, கலர் ஸ்பேஸ் அது வந்து 422 அப்படின்னு வச்சுங்க. இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக வேணும்னா 420 அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. சில கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 10-bit இன்டர்னலாக வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி 4K வரைக்கும் இதில் வந்து கலர் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். சில லோ அண்ட் இல்லை ஓல்டர் மாடல் ஆல்ஃபா கேமராஸ்லாம் பார்த்திங்கன்னா 10-bit வந்து HD லெவலுக்கு தான் போகும். 4K இருக்கிறவங்க, 4K ஷூட் பண்ணுறவங்க 4K எனபிள் இருக்கிற கேமராவில் 4K யூஸ் பண்ணுங்கள். இல்லை சில ஓல்டர் கேமராஸில் HD மட்டும்தான், இந்த ஸ்லோ அண்ட் குயிக் மோடில் HD மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதாவது ஃபுல் HD மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஸோ எல்லா கேமராஸையும் இதில் கவர் பண்ண முடியாது. பேசிக்காக SNQ மோடில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிட்டேன். இந்த புதுசாக இப்போ ரீசெண்டாக வந்த கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மெட் வந்து XAVC HS 4K இருக்கும். அதுக்கு முன்னாடி ஓல்டர் கேமராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா XAVC SHD அப்படிங்கிற மோடு தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட் இப்படி இருக்கிறோம். ஸோ 4K இருக்கிறவங்க 4K யூஸ் பண்ணுங்கள், HD இருக்கிறவங்க HD யூஸ் பண்ணுங்கள். சில HD கேமராஸில் 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் இந்த ஃப்ரேம் ரேட்டை கொண்டு போகலாம். 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் கொண்டு போயிட்டு அதை 24 ஃப்ரேம்ஸை வந்து உங்களோட ரெக்கார்ட் வீடியோவாக கொண்டு வந்தால் அப்படி சில்கி ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட ஸ்லோ மோஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு இதே நேரத்தில் டைம் லேப்ஸ் வேணும், ரொம்ப குயிக் மோஷனாக சின்ன சின்ன டைம் லேப்ஸாக நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா 1 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 4 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 8 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு யூஸ் பண்ணுங்கள்.
இல்லை எனக்கு வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ வேணும் அப்படின்னா 120 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட், 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில கேமராஸில் பார்த்தீங்கன்னா 25, 50, 100 எஃபிஎஸ்ன்னு இருக்கும். சில கேமராஸில் பார்த்தீங்கன்னா 30, 60, 120 எஃபிஎஸ்ன்னு இருக்கும். இது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோ ஃபார்மேட் தான் காரணம். NTSC வீடியோ ஃபார்மேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 120 எஃபிஎஸ்ங்கிற ரேஞ்ச் வரும். அதே நேரத்தில் PAL PAL வீடியோ ஃபார்மேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த 25, 50, 100 எஃபிஎஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ உங்களோட செட்டப் மெனுவில் இருக்கிற அந்த வீடியோ ஃபார்மேட்டை NTSC வேணுமா PAL வேணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. உங்களுக்கு 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வேணும்னா NTSC போயிங்க, இல்லை 100 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் PAL வீடியோ ஃபார்மேட்டில் வச்சுங்க. சரி, இதெல்லாம் வந்து SNQ அதாவது ஸ்லோ அண்ட் குயிக் மோஷன் மோடில் வந்து இருக்கிற அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வந்துடும். ஷூட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த எக்ஸ்போஷர் மோடை செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில கேமராஸில் மேலே கொடுத்துருக்க அந்த டயல்லே பார்த்தீங்கன்னா SNQ அப்படின்னு இருக்கும். நீங்கள் SNQ மோடை யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேலே இருக்க அந்த டயலை சேஞ்ச் பண்ணிங்க. சில கேமராஸ் ஓல்டர் கேமராஸில் அந்த டயல் இருக்காது. ஸோ உங்களோட ஸ்க்ரீன்லேயே வந்து SNQ அப்படிங்கிறது லெஃப்ட் டாப் கார்னர் இல்லாட்டி ரைட் பாட்டமில் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் மோடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே நேரத்தில் ப்ரோக்ராம் மோட், அப்பச்சர் அண்ட் ஷட்டர் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் எக்ஸ்போஷர் மோடு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் அப்பச்சர் ஷட்டர் ஸ்பீட் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SNQ-ல மேனுவல் எக்ஸ்போஷரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் போய் உங்களுக்கு தேவையான அப்பச்சர் அண்ட் ஷட்டர் ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷட்டர் ஸ்பீட் எப்போதும் வீடியோ மோடில் இந்த 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் ஃப்ரேம் ரேட்டில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபைனல் வீடியோ வந்து 24p இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷூட் பண்ணுற ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது 180 டிகிரி ஷட்டர் ஆங்கிள் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா டபுள் த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ 120 டபுள் பண்ணால் 240. ஸோ அரவுண்டு உங்களோட ஷட்டர் ஸ்பீடு வந்து வைக்க முடிஞ்சுன்னா 240, 1/240 வைங்க, இல்லை 1/250 வைங்க. சில கேமராஸில் 1/240 வைக்க முடியும், சில கேமராஸில் 1/240 வைக்க முடியாது. ஸோ 1/250th ஆஃப் செகண்டில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் சூப்பர் வீடியோ உங்களுக்கு செட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சோனி கேமராஸில் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா கேளுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவே நம்ம சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட ஒரு சின்ன க்வெஸ்சன் தான். ஸோ அவருக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்லெஸ் ஸ்டுடியோ, வி கிரேட் பாண்ட் வித் யூ. பை பை.